ஆர்கானிக்கான ஃபுட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கிறது கீரையாக தான் இருக்கும். ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழறதுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இந்த கீரையில் அடங்கியிருக்கு. பிகினிங்லலாம் வெறும் ஃப்ளவரிங் பிளான்ஸ் மட்டும்தான் என்னோடய கார்டனில் நான் வச்சுருந்தேன். லாஸ்ட் 7 இயர்ஸாக தான் நான் வெஜிடபிள் கார்டன் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய ஹஸ்பண்ட் சஜஸ்ட் பண்ணது கீரை தான். கீரையாக இருந்தனா நீ சீக்கிரமாக ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே கீரை வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே ஹார்வெஸ்ட் பண்ண முடிஞ்சுது. ப்ளஸ் நம்ம தோட்டத்துலேருந்து பறித்து சமைக்கிற ஃப்ரெஷ்ஷான கீரைக்கும் கடையிலேருந்து வாங்கி சமைக்கிற கீரைக்கும் பயங்கர வித்தியாசம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் நம்ம கீரை வளர்க்க ஆரம்பித்தாலே பக்கத்தில் அதோட சீட்ஸ் எல்லாம் விழுந்து மந்த்லி 4 to 5 times நம்மளுக்கு சமைக்கக்கூடிய கீரை வந்து கண்டிப்பாக நம்ம தோட்டத்துலேருந்து கிடைக்கும். கீரை வளர்க்குறதுக்கு நான் யூஸ் பண்ணுற சாயில் மிக்ஸ் வந்து 50% கார்டன் சாயில், 25% கொக்கோபீட் ப்ளஸ் 25% வர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணுவேன். இன்கேஸ் வர்மி கம்போஸ்ட் இல்லைன்னா கூட ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு பதில் கிச்சன்லேருந்து கிடைக்கக்கூடிய காய்கறி வேஸ்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு வெயில நல்லா ட்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதை கூட நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்டன் சாயில் கூட எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்க்குற கம்போஸ்ட்டும் ஃபர்டிலைசர் எதாக இருந்தாலும் அது கீரை வந்து நல்லா வளர்கிறதுக்கும் நல்லா ஹெல்த்தியாக நல்லா க்ரீனிஷாக வளர்கிறதுக்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீரை ஒன்று சீட் போட்டோ இல்லைனா வந்து ஸ்டெம் வச்சு கூட வளர்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் வந்து ஸ்டெம் வச்சாலே சூப்பராக வளர்ந்துடும். இன்கேஸ் நீங்கள் வந்து சீட் போட்டு வளர்க்கணும் அப்படின்னா நர்சரியிலலாம் நிறைய இப்போ சீட்ஸ் வந்து கிடைக்குது. ஒரு பேக்கெட் வந்து ஜஸ்ட் ஒரு 20 rupees ஸ்டார்ட் ஆகுது. அது மாதிரி வாங்கி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் இது வரைக்கும் என்னோடய கார்டனில் பசலக்கீரை, மணத்தக்காளி கீரை, பாலக்கீரை, சிகப்பு தண்டு கீரை, அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ரெட் கலர் பொன்னாங்கண்ணி கீரை எல்லாமே க்ரோ பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு பெருசாக பூச்சி தாக்குதல் வந்தது கிடையாது. வந்ததுன்னா மாவு பூச்சி வரும். அப்படி நான் பார்த்தேன்னா உடனே அந்த ஸ்டெம்மை வந்து கட் பண்ணி விட்டுருவேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் நீம் ஆயில் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கீரை வந்து அரைக்கீரை. இது போட்டு 3rd நாள் வீடியோ எடுத்தது. அதுக்கப்புறம் 1 week அப்புறம் எடுத்த வீடியோ இது. எவ்வளோ சீக்கிரம் இந்த கீரை க்ரோ ஆகுதுன்றதை காட்டுறதுக்காகவே இந்த வீடியோ நான் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் கீரைக்கெல்லாம் தண்ணி விடுறது பார்த்தோன்னா ரொம்பவும் நம்ம சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா கீரை டக்குன்னு வந்து செடி வந்து செறிஞ்சிடும். அதனால் ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டாலே போதும். இந்த வீடியோ கீரை விதை போட்டு 16th day எடுத்தது. கரெக்டாக 20th day எடுத்த வீடியோ இது. இப்போ கீரை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. பெருசாக இருக்கிற கீரை எல்லாமே ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 days கேப் விட்டு நம்ம கீரை பறிக்கும்போது 2 to 3 times நம்மளுக்கு வந்து ஹார்வெஸ்ட் கிடைக்கும். கெமிக்கல் இல்லாத, பெஸ்டிசைட் இல்லாத கீரையை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி வீட்டிலையே ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக வளரும், சீக்கிரமாக ஹார்வெஸ்ட் கொடுக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.